டீச்சர், நீங்கள் வந்து ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. அதில் வந்து என்னென்னா, பிள்ளைங்களுக்கு வந்து கண் இமைக்கிற பொழுது, கை நொடிக்கிற பொழுது அப்படிங்கிறது ஒரு மாத்திரை அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்க கை நொடிப்பொழுதும் கண் இமை பொழுதும் வேகமாக செய்வான், சில குழந்தைகள் மெதுவாக செய்வான். அப்போ அவனுக்கு எது கரெக்டு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாமல் போயிடும் பார்த்துக்கோங்க. அதனால தான் தொல்காப்பியர் அந்த நூறுபா எழுதினார், உன்னல் காலே ஊன்றல் அறையே. உன்னல் அப்படிங்கிறது இந்த நடுவிரலும் இந்த பெருவிரலும் சேர்ந்து உன்னல், அதாவது தொட்டும் தொடாமையும் இருக்கிறது, சரிங்களா? தொட்டும் தொடாமையும் இருக்கிறது கால் மாத்திரை, சரிங்களா? இது வந்து ஊன்றல், ஊன்றல்னால் ரெண்டே இது பண்ணுறது, அமுக்கிறது அரை மாத்திரை, சரிங்களா? அப்போ தொட்டும் தொடாமையும் இருக்கிறது கால் மாத்திரை, அமுக்கிறது வந்து அரை மாத்திரை. முறுக்கல் அப்படிங்கிறது இதுக்கு இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அந்த நேரம் தான் முக்கால் மாத்திரை, சரிங்களா? அப்புறம் இந்த இடத்துல இருந்து அமுங்கி முறுக்கள் விடுத்து இப்படி விடுறது ஒரு மாத்திரை. அதனால தான் உன்னல் காலே ஊன்றல் அறையே, முறுக்கல் முக்கால் விடுத்தல் ஒன்றே அப்படின்னு சொன்னார். இப்படி சொல்லி கொடுத்தோம்னா தெளிவாக இருக்கும், மறக்கவே மறக்காது அவனுக்கு. கால் மாத்திரை எவ்வளோ நேரம், அரை மாத்திரை எவ்வளோ நேரம், முக்கால் மாத்திரை எவ்வளோ நேரம், ஒரு மாத்திரை எவ்வளோ நேரங்கிறது குழந்தைங்களுக்கு தெளிவாக இருக்கும். அதுக்கு தான் அந்த விளக்கம், சரிங்களா?